www.fresherslight.com. இந்த சைட்டில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜே இருக்கும். அதில் கரண்ட்டாக இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் www.fresherslight.com. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையிலிருந்து இப்போ அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் கழித்து 2014 தான் கடைசியாக TNSTC டிபார்ட்மெண்ட்டில் வந்து பெரிய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 800+ வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணதுலேருந்து அதுக்கு மேலே 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700 ரூபாலேருந்து 56,200 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிடுங்க, அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஸோ கைஸ் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெஸ் நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் ஆர்டர் PDF ரிலீஸ் ஆகிரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து ஜியோ காப்பியுமே வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஜியோ காப்பி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா TNSTC தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, பெண்டிங் வேக்கன்சி எவ்வளோ, ஐ மீன் என்ன குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்க்கு, எவ்வளோ ஏஜ் லிமிட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம் எல்லாமே கொடுக்குறேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் TNSTC கீழே வர்றது, அதே மாதிரி SETC. ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து இப்போ எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதோட விவரம்லாம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லைக் டிரைவராக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் கண்டக்டராக இருக்கட்டும், டிரைவர் அண்ட் கண்டக்டர், ஸோ ரெண்டுலேயுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 122 போஸ்டிங் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போல் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 685 போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ண போல் தான் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டிரைவர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே. அதே மாதிரி அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா, ஹெவி வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும், 18 மாதம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பப்ளிக் சர்வீஸ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 48 kg. ஸோ அதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 24 வயசு வரைக்கும் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 40 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஹெவி பேசஞ்சருக்கான லைசன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் கேட்டகரி, ஸோ இதுக்கு நீங்கள் மஸ்டாக 10th அதாச்சு SSLC பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் 12th டிகிரி டிப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே. தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேட்சுமே வந்து உங்களுக்கு இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், மினிமம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 kgs வந்து இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசைட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700 ரூபாலேருந்து 56,200 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் டிரைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேலரி தான், டிரைவர் கம் கண்டக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேலரி தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்களா அதே ஏஜ் லிமிட் தான் வந்து டிரைவர் கம் கண்டக்டருக்குமே வரும்.
ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி எல்லாம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் 40 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜியோ வந்து அஃபீஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து அதாச்சு டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கே தெரியும் டிஎன்எஸ்டிசி டிஎன்இபி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கிட்ட வந்து கொடுத்தாச்சு, இனிமேல் டிஎன்பிசி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளியராக வந்து கொடுக்கல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜியோ ரிலீஸ் பண்ணதுனால எப்போ வேணாலும் இதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ வந்தாலுமே நம்ம சேனலை வந்து உடனே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.